நீலகிரி மாவட்டத்தில் 4 தாலுக்காக்களில் தொடரும் கனமழையால் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் பொதுமக்கள் அச்சம். கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள நீலகிரிக்கு விரைகிறது தேசிய பேரிடர் மீட்புக் குழு. அதி கனமழைக்கான எச்சரிக்கையால் மாவட்டம் முழுவதும் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. வால்பாறை பகுதியில் இரவு பகலாக விட்டு பெய்யும் கனமழை. கடந்த சில மணி நேரங்களில் சுமார் 5 சென்டிமீட்டர் மழை பதிவு. தொடர் நீர்வரத்து காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 113 அடியை தாண்டியது. காவிரி டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 20,000 கன அடி நீர் திறப்பு. இலங்கை மக்களின் எழுச்சி போராட்டத்திற்கு கிடைத்தது வெற்றி. நாட்டை விட்டு தப்பி ஓடி அதிபர் கோத்தபய பதவியை ராஜினாமா செய்தார். ராஜபக்ஷ குடும்பத்தை ஆட்சியில் இருந்து அகற்றியதை கொண்டாடும் இலங்கை மக்கள். இரவு முழுவதும் ஆட்டம் பாட்டம் என களை கட்டிய கொண்டாட்டம். ஓபிஎஸ் மகன்களை நீக்குவதாக பழனிசாமியும் பழனிசாமியை நீக்குவதாக பன்னீர்செல்வமும் போட்டா போட்டி அறிவிப்பு. ரவீந்திரநாத்தை கட்சியில் இருந்து நீக்கியதால் மக்களவையில் பிரதிநிதித்துவத்தை இழக்கிறது அதிமுக. எடப்பாடி பழனிசாமியின் அறிவிப்புகள் சர்வாதிகாரத்தின் உச்சநிலை என பன்னீர்செல்வம் கண்டனம். கட்சி விதிகளின்படி பழனிசாமியின் அறிவிப்புகள் செல்லாது என்றும் திட்டவட்டம். அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு சீல் வைத்த உத்தரவை ரத்து செய்யக்கோரும் மனு உயர்நீதிமன்றத்தில் இன்றும் விசாரணை. காலை 8:30 மணி முதல் நடந்தவற்றை வீடியோ ஆதாரத்துடன் விரிவான அறிக்கையாக தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவு. ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து கேரளா வந்தவருக்கு குரங்கம்மை பாதிப்பு உறுதி. அவருடன் தொடர்பில் இருந்த 11 பேர் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக கேரள அமைச்சர் வீனா ஜார்ஜ் தகவல். குரங்கம்மை பாதிப்பு உறுதியானதால் ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறை குழு கேரளா விரைகிறது. தொற்று பரவலை தடுக்க கண்காணிப்பை தீவிரப்படுத்துமாறு மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தல். மாநில கல்விக் கொள்கை தொடர்பாக கருத்துக்கள் ஆலோசனைகள் வரவேற்பு. செப்டம்பர் 15 வரை மின்னஞ்சல் வழியாகவும் கருத்துக்களை கூறலாம் என அறிவிப்பு. கனமழை பெருவெள்ளத்தால் தண்ணீரில் தத்தளிக்கும் தெலங்கானா மாநிலம். கழுத்தளவு தண்ணீரில் கை குழந்தையை மீட்டுச் செல்லும் வீடியோ வலைத்தளங்களில் வைரல். மராட்டியம் குஜராத்தில் தொடரும் கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. கேரள மாநிலம் பெரியார் ஆற்றில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுவதால் அலுவா மகாதேவா கோயில் தண்ணீரில் மூழ்கியது. புதுச்சேரியில் களை கட்டிய பிரான்ஸ் தேசிய தின விழா கொண்டாட்டம். பிரான்ஸ் தூதரகம் வண்ண விளக்குகளால் ஜொலிப்பு. கண்கவர் வான வேடிக்கைகளைக் கண்டு மக்கள் உற்சாகம்.
நாடாளுமன்றத்தில் முன்பு ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்ட வார்த்தைகள் மட்டுமே நீக்கப்பட்டிருப்பதாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா விளக்கம். ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி ஆகிய இருதரப்புமே முன்பு பயன்படுத்திய வார்த்தைகள் நீக்கப்பட்டிருப்பதாக பேட்டி. குடியரசுத் தலைவர் தேர்தலில் பணம் விளையாடுவதாக யஷ்வந்த் சின்ஹா குற்றச்சாட்டு. ஆபரேஷன் கமலம் என்ற திட்டத்தின் மூலம் பாஜக அல்லாத உறுப்பினர்களுக்கு பாஜக பணம் அளிப்பதாக விமர்சனம். அக்டோபர் 2 குமரியில் இருந்து பாரத் சோடா யாத்திரையை தொடங்குகிறார் ராகுல் காந்தி. 148 பின்னர் காஷ்மீரில் யாத்திரையை நிறைவு செய்வார் என்றும் காங்கிரஸ் கட்சி அறிவிப்பு. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு வீணாகும் தண்ணீர். ஒக்லைன் இயந்திரம் மூலம் பள்ளம் தோண்டிய போது விபரீதம். சிங்கப்பூர் அரசு புகலிடம் தர மறுத்துவிட்டதால் அடுத்ததாக எங்கே செல்வது என்று கோத்தபய ராஜபக்ஷ பரிசீலனை. சவுதி அரேபியா செல்லக்கூடும் என்று பரபரப்பு தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.